எஸ் அப்படிங்கிற ஆங்கில எழுத்துலேருந்து சாடே அப்படிங்கிற எபிரே எழுத்து எப்படி வருங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டுக்கும் ஒளியமைப்பு கிட்டத்தட்ட ஒன்று தான். ச ச இதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துக்களை சிறிது வித்தியாசமாக எழுதுதல். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். எஸ் அப்படிங்கிற ஆங்கில எழுத்துல பெரிய எழுத்தை எடுத்துக்கிறேன். எஸ் அப்படிங்கிற ஆங்கில எழுத்து எழுதியிருக்கேன். இதை வந்து சிறிது வித்தியாசம் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா, இந்த பகுதியை அப்படியே எழுதிடுறேன், இந்த மேல் பகுதியை வந்து இங்கேருந்து எடுத்து இப்படி சேர்த்துறேன். எஸ்ல இருந்து சாடே, ரெண்டுக்கும் ஒளியமைப்பு ஒன்று தான். ச மறுபடியும் சொல்கிறேன், எஸ் அப்படிங்கிற ஆங்கில எழுத்துலேருந்து சாடே அப்படிங்கிற எபிரே எழுத்து எப்படி வருதுங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டுக்கும் ஒளி அமைப்பு ஒன்று தான். இது நம்ம பயன்படுத்தக்கூடிய டெக்னிக் வந்து சிறிய வித்தியாசம் செய்தல். அது எப்படின்னா, எஸ் ஆங்கில எழுத்தில் பெரிய எழுத்து எஸ் எழுதியிருக்கிறேன். இதில் அந்த மேல் கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்துகிட்டு அந்த மேல் கோடை வந்து நடுவில் கொண்டு வந்து சேர்த்துறேன். இந்த மேல் கோடை கொண்டு வந்து நடுவில் சேர்த்துறேன், சாடே வருது. ரெண்டுக்கும் ஒளியமைப்பு ஒன்று தான். ச